வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். இப்போது நம்ம ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எட்டு தொகை நூல்கள், பத்துப்பாட்டு, இது என்ன நூல்கள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற சொல்லுவாங்க. பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நூல்கள் என்னென்ன, என்ன ஹெட்டிங், இப்போ ஐம்பெருங்காப்பியங்கள்னால் என்ன அந்த ஐந்து நூல்கள் இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஐஞ்சிறுங்காப்பியங்கள்னால் அந்த அஞ்சு நூல்கள் என்ன அப்படிங்கிற கேட்டகரி நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ எட்டு தொகை நூல்களும் பத்து பாட்டும் ஜஸ்ட்டு நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஆத்தர் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த எட்டு தொகை நூல்களுக்கும் பத்து பாட்டுக்கான ஆத்தர் என்ன ஷார்ட்கட்டில் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள் என்ன, அதோட ஆசிரியர் யார், ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஐம்பெருங்காப்பியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ இந்த ஐந்து நூல்கள் தான் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் வந்து ஒரு டைம் சொல்லி பார்த்துக்கோங்க, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. நெக்ஸ்ட் இப்போ தான் ஆத்தர் யாரார், அதாவது ஆசிரியர், இந்த நூலை எழுதின ஆசிரியர் யார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சிலப்பதிகாரம், அதனுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள். மணிமேகலை, இதனுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சிவ சிந்தாமணி, இதனுடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர். வளையாபதி, இதுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்து குண்டலகேசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதகுத்தனார் அப்படிங்கிறவர் தான் இவரோட இந்த குண்டலகேசியை எழுதின ஆசிரியர். இதை எப்படி நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், இதில் அந்த சில அப்படின்ட்டு வார்த்தவர் தான். ஸோ சில வயசு, அதாவது கம்மியான வயசாக இருந்தால் அவங்க இளமையாக இருப்பாங்க. ஸோ இளங்கோ அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கலாம், அந்த சில அப்படிங்கிறத இளமையாக இருப்பாங்க அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து மணிமேகலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கலை, இங்கே தலை. ஸோ அது ரைமிங்காக வரும், கலை மணிமேகலை சீத்தலை அப்படின்ட்டு இருக்கும். அடுத்தது சீவக சிந்தாமணி, இதை எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே சீவக அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, ஸோ தலை நம்ம சீவுவோம், அதைத்தான் வந்துட்டு தலையை வந்து நம்ம திருத்தம் பண்ணுவோமா, ஸோ அந்த முடியை வந்து நம்ம திருத்தம் பண்ணுவோம், அதாவது முடி வெட்டுறதுங்கிற மீன் வரும், அல்லது வந்துட்டு நம்ம தலையை வந்து சரி பண்ணுறது, அப்போது நம்ம சீவுறோம் அப்படின்னா நம்ம திருத்தம் பண்ணுறோம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா. அடுத்தது இங்கே வளையாபதி ஆசை பேர் தெரியாது, குண்டலகேசி. ஸோ குண்டலகேசி அப்படின்னா இந்த குண்டூசி அப்படின்னு இருக்கா, குண்டலகேசினா குண்டூசி, குண்டூசி வச்சு நம்ம குத்தலாமா, ஓகேவா, ஓட்டப்படலாம், ஸோ குத்தலாம், இந்த மாதிரி ஈஸியாக அதை மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐம்பெருங்காப்பியங்களை ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். எதை எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விரல், அதாவது கையில் உள்ள அந்த அஞ்சு விரல்களை வச்சே நீங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். இது என்ன நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் கையை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்களேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க சுண்டு விரல் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக இருக்கா, ஸோ அதை நம்ம சிலப்பதிகாரம் நம்ம எடுத்துக்கலாம். கீழே இருக்க அந்த சுண்டு வரல்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும், அது சிலப்பதிகாரம் எடுத்துக்கலாம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மோதிர விரல் இருக்குமா, ஸோ அதை மணிமேகலை அப்படின்னு சொன்னோம்னா இந்த மணி சம்மந்தம், இப்போ மோதிரம் அப்படிங்கிறது ஒரு மணி தானே, ஸோ அப்போ அந்த மோதிர விரல் பார்த்தோம்னா அந்த மணி அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். மணி சம்மந்தமான, ஏன்னா கோல்டு தானே நம்ம இதில் போடுவோம், ஸோ இப்போ கோல்டு ரிங்கு இந்த மாதிரிலாம் நம்ம போடுவோம், ஸோ அப்போ மணிமேகலை அப்படிங்கிறது அந்த மோதிர விரலை நம்ம நினச்சிக்கலாம். அடுத்து சீவக சிந்தாமணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிறதுலே வந்துட்டு இந்த ஐம்பெருங்காப்பியங்கள்லையும் பெருசாக இருக்கிறது சீவக சிந்தாமணி தான், அந்த வார்த்தைகளில் ரெண்டு எழுத்து ஏதாவது பெருசாக இருக்கிறது. அதே போல் நம்மளோட விரல்கள்லையும் பெருசாக இருக்கிறது அந்த நடு விரல் இருக்கும், அதை நீங்கள் சீவக சிந்தாமணி அப்படிங்கிறத நினச்சிக்கலாம். அடுத்து நாலாவது வளையாபதி அப்படின்னு சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஆட்காட்டி விரலை மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாராவது வந்துட்டு உங்களை கையை நீட்டி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த கால்காட்டி விரல் நினச்சி தான் பேசுவாங்க. அப்போ வந்துட்டு கையை நம்ம விரல் நீட்டி பேசாத, கையை உடச்சிருவேன் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அப்போ அந்த வளைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தான், அப்போ அந்த வளையாபதின்னு சொல்லிடலாம். அடுத்து குண்டலகேசி அப்படிங்கிறது கட்ட விரல் இருக்கல, நம்ம இருக்க அஞ்சு விரல்லையுமே பார்த்திங்க அப்படின்னா கட்ட விரல் தான் கொஞ்சம் குண்டாக இருக்கும், அப்போ அதை குண்டலகேசி அப்படின்னு மைண்டில் வச்சுக்கலாம். சிம்பிளாக அந்த நூல்கள் என்ன ஐம்பெருங்காப்பியங்கள்னால் நம்ம சிம்பிளாக நம்மளோட கையில் உள்ள அஞ்சு விரல்களை கூட வச்சு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இனிமேல் நம்ம கையுங்கிற நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த
அஞ்சு பெரு ஐந்து நூல்கள் என்னென்னு தெரியணும், ஐம்பெருங்காப்பியங்கள் ஈஸியாக மைண்டுக்கு வந்துடணும். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்ததா, சிலப்பதிகாரம் பார்த்தோம்னா இந்த சில வயசுங்கிறது இளமையாக இருப்பாங்க இளங்கோவடிகள், கலை தலை மணிமேகலை சீத்தலை சாத்தனா சிவ சிந்தாமணினா இப்போ நம்ம சீவுரம் தலை தலையை வந்து திருத்த நம்ம பண்ணுவோம். அடுத்து குண்டலேசுனா குண்டூசி அதை வச்சு நம்ம குத்தலாம். ஸோ இதுதான் ஐம்பெருங்காப்பியங்களுக்கான ஷார்ட்கட். இதை நீங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். இனி எப்பயுமே மறக்காத அளவுக்கு நீங்கள் சும்மா ஜாலியாக ரீகால் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் பாருங்கள், இது ரிலேட்டட் ஐம்பெருங்காப்பியங்கள்னால் அதோட கையோட ஐஞ்சிருங்காப்பியங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடணும். ஸோ அதுவும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஐஞ்சிருங்காப்பியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூளாமணி, நீலகேசி, சூளாமணி, நீலகேசி, யசோதர காவியம், உதயனகுமார காவியம், நாககுமார காவியம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஞ்சிருங்காப்பியங்கள். ரெண்டு நூல்கள் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு சின்ன சூளாமணி நீலகேசி சூளாமணின்னு நம்ம சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நீலகேசின்னு மைண்டில் வந்துடும். மற்ற மூணு தான் நம்மளுக்கு மைண்டுக்கு வர்றது ரேரு. ஆனால் அந்த மூணுக்குள்ள அடையாளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே காவியம் காவியம் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போது யசோதர காவியம், உதயனகுமார காவியம், நாககுமார காவியம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஆசிரியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சூளாமணிக்கும் யசோதர காவியம் இது ரெண்டுக்கு மட்டும்தான் ஆசிரியர் இருப்பாங்க. இதை நீங்கள் பாருங்கள், ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ சூளா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே ரைமிங்க தோளா அப்படின்னு வரும். சூளா தோளா அப்படிங்கிறது. ஸோ அப்போ சூளாமணினா தோளாமொழி தேவர் அப்படிங்கிறது. சூளாமணி மோல் அதாவது சூளாமணி தோளாமொழி இதெல்லாம் ரைமிங்காக இருக்கும். அடுத்தது இன்னொன்று யார் எந்த நூலுக்கு இருக்குது, யசோதர காவியத்துக்கு மட்டும்தான் ஆசிரியர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தரம் அப்படின்னு இருக்கா. ஸோ தரம் யசோதர அப்படின்னா அந்த தரம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பொருள் வெண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அது தரமான பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த வெண்ணாவலூர் உடையார்வேல் அப்படிங்கிறவர் தான் இந்த யசோதர காவியத்துக்கான ஆசிரியர். இந்த ரெண்டு மட்டும்தான், மற்றதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஈஸியாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த சூளாமணி நீலகேசி, சூளாமணி நீலகேசி அப்படிங்கிறது ரைமிங்காக அது அடுத்தடுத்தது நம்ம மைண்டில் வந்துடும். மூணு காவியம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? யசோதர காவியம், உதயனகுமார காவியம், நாககுமார காவியம். ஓகேவா? ஸோ இந்த ஐஞ்சிருங்காப்பியங்களில் எந்த ரெண்டே ரெண்டுக்கு மட்டும்தான் ஆசிரியர் இருக்காங்க. இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் கண்டிப்பாக நூல்கள்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னாவே அதோடய ஆசிரியர் சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது கையோடு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ரெண்டு முக்கியமான நூல்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம நூல்கள் அதோடய சிறப்பு பெயர்கள் என்னென்ன இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா க்வெஸ்சன்ஸுமே நம்ம பார்ப்போம். பிசி எக்ஸாம்க்குரிய நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நூல் பேசிக் அது என்ன கேட்டகரியில் வரும், அது பதினெண்டு கீழ்கணக்கு நூலா, அதே போல் எட்டு தொகை நூல்களா, பத்து பத்து பாட்டா, ஐஞ்சிருங்காப்பியங்களா, ஐம்பெருங்காப்பியங்களா அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு கேட்டகரியில் வந்துட்டு இது என்ன இந்த நூலில் ஏதாவது ஒன்று இல்லை தவறானது என்ன சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த பேசிக் படிக்கிறது நல்லது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.